எரிபொருளுக்கான தினசரி விலை சூத்திரம் அறிமுகம். வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. பேக்கரி உணவுப் பொருட்களின் விலை மாற்றம் தொடர்பில் வெளியான திடீர் தகவல். காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு. மின்சக்தி மற்றும் எரிசக்தி இராஜாங்க அமைச்சர் டி வி சுவானக்க எரிபொருட்களின் விலை தொடர்பில் முக்கியமான அறிவித்தல் ஒன்றினை விடுத்துள்ளார். அந்த வகையில் 2024 பிப்ரவரியில் இலங்கையில் எரிபொருளுக்கான தினசரி விலை சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி புதிய முறையின் பிரகாரம் எரிபொருட்களின் விலை நாளாந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கும் சாத்தியங்கள் தற்போதைக்கு கிடையாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமளப்பட்டிய தெரிவித்துள்ளார். அந்நிய செலாவணி தட்டுப்பாடு காரணமாக வாகன இறக்குமதிக்கு அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. எவ்வாறெனினும் தனியார் வாகனங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து இறக்குமதி கட்டுப்பாடுகள் அண்மையில் தளர்த்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சியாமளப்பட்டிய தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் போதிய அளவு வாகனங்கள் காணப்படுவதாக துறைசார் நிபுணர்கள் பரிந்துரை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எரிபொருள் மற்றும் டொலர் கையிருப்பு போன்ற காரணிகள் தொடர்பில் மதிப்பீடுகளை செய்து அதன் அடிப்படையில் தனியார் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும். எவ்வாறெனினும் தற்போதைக்கு தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கும் சாத்தியங்கள் கிடையாது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படாது என சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணம் எதிர்காலத்தில் மீண்டும் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தற்பொழுது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படவில்லை. எனினும் தமது துறை பாரிய நெருக்கடியில் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ ஊவா மத்திய கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளமான பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும். மேல் தெற்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எரிபொருளுக்கான தினசரி விலை சூத்திரம் அறிமுகம். வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. பேக்கரி உணவுப் பொருட்களின் விலை மாற்றம் தொடர்பில் வெளியான திடீர் தகவல். காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு.